हेलो फ्रेंड्स वेलकम टू डीएन डाटास चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பாஸ்தா செய்யிறது எப்படினு பார்க்க போறோம் வாங்க நீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து 2 டம்ளர் பாஸ்தா எடுத்துக்கிறேன் இப்ப அத வந்து வேக வச்சு எடுத்துட்டு தான் நம்ம தாளிக்கணும் அதனால அது முழுகற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணிட்டு இருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனதுமே இந்த பாஸ்தாவை உள்ள போட்டு நல்லா வேகற வரைக்கும் விட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு नमलोड़ पास्ता वेज कुला सेट कुला वेज कुला नल्ला नल्ला कोडी के ना गपार गए नल्ला कोडी चिरचे पनमलोड़ पास्ता नल्ला वेंदरचे एक पास्ता वेड़ते नल्ला कईया नसी की पात किंगए नल्ला वेग नो इल्ले ना गपार गए नमारी नल्ला वेंदर कनो गपार गए नमारी वेग हो चुक कप्रा पाड़ पा आफ निकला ये द தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி 1 பச்சை மிளகாய் 1 இத போதும் கரம் மசாலா நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நாங்க வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் சேக்கலங்க அடிக்கி ஒரு முட்டை சேர்த்துக்கறோம் நீங்க கேரட் பீன்ஸ் பட்டாணி இருந்தா சேர்த்துக்குங்க அப்படி வடிச்சு எடுத்து இந்த மாதிரி பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியில இருந்து வடிச்சு எடுத்து வெச்சுக்குங்க கொஞ்சி தாளிச்சுக்கலாம் pan வெச்சு oil விட்டுக்கறேன் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு பானியனை சேர்த்துக்கலாம் பானியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கிரீன் chili ஒன்னு சின்ன சின்னதா ஒன்னு சேர்த்தீங்க போதும் இன்னைக்கு காரத்துக்கு நம்ம கரம் மசாலா போடுறோம் ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போதும் அடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா பொடியா நறுக்கிக்கங்க இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிரலாம் मंजल गरम मसाला मिगका साल பாஸ்தாவை உள்ள ஆட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான salt சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா நம்மளோட மசாலா எல்லாம் இந்த கலங்கற மாதிரி நல்லா இப்படி mix பண்ணி விட்டுக்குங்க லைட்டா மைல்ட் கலர்ல இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் உப்பு காரம் உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு வேணா லைட்டா salt மேல தூவிட்டீங்கன்னா வேணா கலந்துக்கலாம் நல்லா நம்மளோட சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சாஸ் கூட வெச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू